வணக்கம் அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுடைய தமிழ் சிறகம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சேலம் அரைவல்ஸில் சேலத்தில் இருக்கக்கூடிய டாப் ஃபைவ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேலத்தில் நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சேலமில் பெரியார் யூனிவர்சிட்டி, சேலம் மண்டல மாவட்டங்களுடைய ஐந்து டிஸ்ட்ரிக்டுடைய ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஒரு டாப் ஃபைவ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை பார்க்கலாம் நண்பர்களே, வாங்க. ஃபிஃப்த் பிளேஸில் சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அதுதான் சேலம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சேலம் செவன். இந்த சேலம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சேலம் செவன் தான் இங்கே ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கக்கூடியது. ஏன்னா அங்கே இருக்க கவர்மெண்ட் சயின்ஸ் காலேஜ்னாவே வந்து ஒரு தனி ஒரு பெருமை தான். ஏன்னா கவர்மெண்ட் காலேஜில் வந்து ப்ரொஃபஸர்ஸ்லாம் ரொம்ப வெல் பர்ஃபெக்டட் குவாலிஃபைட் ப்ரொஃபஸர்ஸாக இருப்பாங்க. அதனால தான் ஃபிஃப்த் பிளேஸில் சேலம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சேலம் செவன் இருக்குது. மோர் தென் திஸ், இந்த காலேஜ் வந்து ஏற்காடு மெயின் ரோட்டில் போகக்கூடிய ஒரு மெயின் ரோட்லேயே இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேர் படிக்கிறாங்க. நிறைய பேர்த்துக்கான ஒரு எஜுகேஷனல் வந்து இது ப்ரொவைட் பண்ணிருக்கக்கூடியதுனால ஃபிஃப்த் பிளேஸில் இருக்குது. நிறைய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் மோர் தென் திஸ் இது பெரியார் யூனிவர்சிட்டி கூட அஃபிலேட்டட் இருக்கிறதாலையும் இந்த காலேஜ் வந்து ஃபிஃப்த் பிளேஸில் இருக்குது. ஃபோர்த் பேஸில் சேலத்தில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜ் ஏவிஎஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இந்த காலேஜில் நிறைய வந்து ஒரு கோர்ஸஸ் ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. பிஎஸ்சி, எம்பிஏ, எம்எஸ்சி இந்த மாதிரியான பல கோர்ஸ். பிஎஸ்சியில் வந்து மேத்தமெட்டிக்ஸ், ஜியாலஜி, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி இந்த மாதிரியான கோர்ஸஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் வெல் குவாலிஃபைட் ப்ரொஃபஸர்ஸும் இங்கே இருக்கிறவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இது ப்ரைவேட் அண்ட் அஃபிலேட்டடோ பெரியார் யூனிவர்சிட்டி. இது இந்த ஏவிஎஸில் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸும் இருக்குது. அண்ட் மோர் தென் திஸ் இருக்குது. இது இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து சக்தி கிளாஸ்னு சொல்லி ஒரு உமன்ஸ் இன்ஸ்டியூட் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த மாதிரியான பல இன்ஸ்டியூட்ஸ் வந்து இந்த ஏவிஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஃபோர்த் பிளேஸில் ஏவிஎஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்குது. நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல காலேஜாக இருக்கும். தேர்ட் பிளேஸில் மீண்டும் ஒரு கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சேலம் சேலம் எயிட் ஃபார் விமன்ஸ். முன்னே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் காலேஜ்னாவே அது ஒரு தனி ஒரு சிறப்பு. ஏன்னா வந்து கவர்மெண்ட் காலேஜில் வெல் குவாலிஃபைட் ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு ப்ரொஃபஸர் ஆகணுன்னாவே அதுக்கு நெட் எக்ஸாம் எழுதிட்டு தான் வரணும். அதனால தான் வெல் குவாலிஃபைட் ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் காலேஜில் எல்லா கோர்ஸஸும் ஆஃபர்டாக இருக்கும். பாட்டனி, பயோடெக்னாலஜி, கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, மைக்ரோபயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் பிசிஏ இது மாதிரியான பல கோர்ஸஸ், பிபிஏ, பி இங்கிலீஷ், பிஏ தமிழ், இது மாதிரி எல்லா கோர்ஸஸுமே கவர்மெண்ட் காலேஜில் இருக்கும். இந்த காலேஜில் அப்படி தான் எல்லா கோர்ஸஸும் இருக்குது. எம்எஸ்சியும் இருக்குது. அப்போ பெரியார் யூனிவர்சிட்டி கூட அஃபிலேட்டட் காலேஜ் அண்ட் அட்டானாமஸ் கவர்மெண்ட் காலேஜ் அட்டானாமஸாக இருக்கக்கூடிய சேலம் எயிட் சயின்ஸ் சேலம் எயிட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. நிச்சயமாக இந்த காலேஜும் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு ஒரு சிறந்த காலேஜாக இருக்கும். செகண்ட் பிளேஸில் மீண்டும் ஒரு ப்ரைவேட் காலேஜ், அதுதான் வைஷ்யா காலேஜ் சேலம். அங்கே அயோத்தியா பண்ணத்தில் இருக்கக்கூடிய வைஷா அண்ட் ஜெயராம் இன்ஸ்டியூஷன் ரெண்டும் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. ரெண்டு இன்ஸ்டியூட்டும் ஒரே மேனேஜ்மெண்ட் தான், வாசிவித்யா ட்ரஸ்ட் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ். இந்த வைஷ்யா காலேஜில் வந்து நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. பாட்டனி, பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசிஏ, மேத்தமெட்டிக்ஸ் இது மாதிரியான பல கோர்சஸ் அண்ட் பிஏ இங்கிலீஷ் இது மாதிரி பல கோர்சஸ் வந்து இந்த காலேஜில் வந்து ஆஃபர் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. பிகாம், பிகாம் சிஏ இது மாதிரி பல கோர்சஸ், 12 கோர்சஸ் இருக்குது. அண்ட் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இதே வந்து பிஎட் கோர்சஸும் இருக்குது, எம்ஃபில் கோர்சஸ் இது மாதிரி பல கோர்சஸ் இருக்குது. அப்புறம் இஎல்டிபி கிளாஸஸ், அப்புறம் வந்து சாஃப்ட் ஸ்கில் கிளாஸஸ், இஎல்டிபி இங்கிலீஷ் லாங்குவேஜ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இந்த மாதிரி பல வந்து பிளேஸ்மெண்ட்ஸும் இருக்குது. நமக்கு நிறைய ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க இந்த இந்த இன்ஸ்டியூட்டில். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு செகண்ட் பிளேஸ் ரொம்ப டாப் மோஸ்ட் காலேஜஸ் கொடுக்கலாம் இந்த இன்ஸ்டியூட்டுக்கு. இந்த இன்ஸ்டியூட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு சேலத்தில் ரொம்ப பெஸ்ட் காலேஜஸாக இருக்கும்னு சொல்கிறேன். நீங்கள் இந்த காலேஜில் நம்பி சேரலாம். Thank you.
ஃபஸ்ட் பிளேஸில் மீண்டும் ஒரு ப்ரைவேட் காலேஜ், அதுவும் சேலத்தில் மோஸ்ட் ஃபெமிலியர் காலேஜ் இது தான் வந்து சோனா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபஸ்ட் பிளேஸ். இது தான் ஃபஸ்ட் பிளேஸ்க்கு ரொம்ப குவாலிஃபைடான காலேஜ். ஏன்னா இதில் வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது. என்னென்ன கோர்சஸ்னால் விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், நிறைய கோர்சஸ் வந்து இந்த காலேஜில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஏன் ஃபஸ்ட் பிளேஸில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, மற்ற ப்ரைவேட் காலேஜ்னால் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி எங்களுக்கு பணம் தான் வேணும்னு சொல்லி அத்தனை ஸ்டூடெண்ட்டையும் எடுத்துக்குவாங்க. ஆனால் இந்த காலேஜில் அப்படி கிடையாது. இந்த கோர்ஸில் இத்தனை ஸ்டூடெண்ட் தான் இந்த வருஷம் அவள் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எடுப்பாங்க. அதனாலேயே இந்த காலேஜ் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் இருக்குது. இத்தனை ஸ்டூடெண்ட்னால தான் எங்களால் வந்து இது பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜில் சேரணுன்னாவே நல்ல படித்து படிக்கிறவங்களே இருக்கணும். அதனால தான் இந்த காலேஜ் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. ரொம்ப நல்ல வந்து டீச் பண்ணக்கூடிய ஒரு காலேஜ் இந்த சோனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இந்த காலேஜ் வந்து சில அங்கே ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜ் தான் இந்த சோனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஜங்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே வரக்கூடியது. இந்த காலேஜ் வந்து சேலத்தில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு நல்ல காலேஜ். ஐ ஹோப் இந்த வீடியோஸை பற்றி வியூவர்ஸ்க்கு இந்த டாப்பே வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் டைம் இந்த வீடியோ பார்த்துருந்தா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருப்பாங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த காலேஜில் படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு விருப்பமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அதுக்கு இந்த தமிழ் காமெடி சொல்லி எந்த விதத்துலையும் பரப்பாக இருக்காது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தீஸ் இது வந்து ஒரு ஃபன்காக எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவே தான் தவிர இது வந்து ஒரு ரியல் டாப்பே கிடையாது. ஸோ யாரும் இது ரொம்ப சீரியஸான எடுத்துக்கோனா ஜஸ்ட் ஃபார் ஃபன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் த தமிழ் செல்வம் சேனல் ப்ளீஸ். தேங்க்யூ.